வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படத்துக்கு நம்ம ஹிடன் டீடைல்ஸ் போட்டு. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ரிஷப் ஷெட்டியோடைய இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆன காந்தாரா. ஸோ இந்த காந்தாரா படத்தில் இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் படம் பார்க்கல, காந்தாரா படத்தை தியேட்டரில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரா படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் பார்க்காத படம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காந்தாரா படத்தோடைய தெய்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தெய்வத்தை காமிச்சிருப்பாங்க, ஒன்று வந்து பஞ்சுருளி, இன்னொன்று வந்து குளிகா. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்சுருளி தெய்வத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் காமிக்கப்படுற அந்த பஞ்சுருளி தெய்வத்துக்கு வந்து பன்றி முகம் இருக்கும். ஸோ பன்றி கடவுளை தான் வந்து இவங்க வணங்குறாங்க, அதுக்கு பேர் தான் வந்து பஞ்சுருளி. ஸோ இந்த பஞ்சுருளி தெய்வத்தோடைய கதையாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ஒரு அழகான ஒரு பன்றியை எடுத்து வந்து கைலாசத்தில் வந்து வளர்க்குறாங்க. அந்த பன்றி வளர வளர ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பயிர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாசமாக்குது. இதை கேள்விப்பட்ட சிவன் வந்து அந்த பன்றியை வந்து கொல்லணும் அப்படிங்கிற கோபத்தில் வரும்போது பார்வதி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா சிவன் வந்து இந்த பன்றியை பூமிக்கு அனுப்பி மக்களை காப்பாற்றுற ஒரு ப்ரொடெக்டராக வந்து நியமிக்கிறாரு. கெட்ட சக்தி கெட்ட விஷயங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றுற ஒரு ப்ரொடெக்டர், ஒரு தெய்வமாக மக்களால் பஞ்சுருளி தெய்வம் வந்து வணங்கப்படுது. ஸோ இந்த படத்துலையுமே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோவோடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பன்னி வேட்டையாட போகும்போதெல்லாம் பன்னி வேட்டையாடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அவங்களுடைய அம்மா வந்து பயங்கர கோவப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பன்றியை தான் வந்து இவங்க தெய்வமாக வணங்குறாங்க, அதனால வந்து பன்றி வேட்டையாடுறது வந்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. குளிகா தெய்வத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குளிகா தெய்வமும் வந்து கெட்டதை அழித்து மக்களை காப்பாற்றுற ஒரு ப்ரொடெக்டர், ஒரு தெய்வமாக தான் வந்து மக்களால் வந்து வணங்கப்படுது. இந்த குளிகா தெய்வத்தோடைய கதையாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாசத்தில் ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லை வந்து பார்வதி எடுத்துகிட்டு வந்து சிவன்கிட்ட கொடுத்தாங்க. சிவன் அந்த கல்லை தூக்கி போட்டார். அந்த கல்லிலிருந்து பிறந்தது தான் வந்து குளிகா தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த குளிகா தெய்வத்தை வணங்குற முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து வணங்குவாங்க, ஒரு கல்லை தான் வந்து வணங்குவாங்க. அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு மரத்து கீழே தான் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து குளிகா தெய்வத்தை வழிபடுவாங்க, வணங்குவாங்க. இதே மாதிரி ஒரு ஷாட் இந்த காந்தாரா படத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து குளிகா தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். குளிகா தெய்வத்துக்கிட்ட நீ தான் எங்களை துஷ்ட சக்தி கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி வணங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கல்லை தான் வந்து அவங்க வணங்குவாங்க. அந்த கல் வந்து ஒரு மரத்து கீழே இருக்கும். ஸோ அதுதான் வந்து குளிகா தெய்வம். அப்படி தான் வந்து அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க. பஞ்சுருளி குளிகா இந்த ரெண்டு தெய்வமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடியுமே ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, படத்தோடைய ஆரம்பத்தில் ராஜா வந்து ஊர் மக்கள்கிட்ட உங்கள் பஞ்சுருளி தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ ஊர் மக்களில் ஒருத்தருடைய உடம்புல பஞ்சுருளி தெய்வம் இறங்கி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த தெய்வம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன வாக்கை மீறக்கூடாது, அப்படி மீறினா நான் உன்னை மன்னிச்சாலும் மன்னிச்சிருவேன், ஆனால் என் கூட இருக்கிற குளிகா உன்னை எப்போதுமே மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் சொல்லும். இந்த ரெண்டு தெய்வமும் ஒன்றா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரெண்டு தெய்வமும் ஆரம்பத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. ஸோ பஞ்சுருளி தெய்வம் குளிகா தெய்வம் ரெண்டுமே வந்து நிலத்துக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து சமாதானமாகி ரெண்டு தெய்வமும் வந்து ஒன்றானாங்க. ஸோ ஒன்றா இருக்கிற இந்த ரெண்டு தெய்வத்தையும் வந்து ஒரே இடத்துல வச்சு வணங்குற வழக்கம் இன்னுமே நிறைய இடங்களில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி தான் இந்த படத்துலையுமே வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிகா தெய்வம் வந்து சிவனுடைய மறு உருவம், அனதர் ஃபார்ம் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இந்த படத்தில் ரொம்பவே ஆப்டாக கனெக்ட் ஆகும். காரணம் வந்து குளிகா அப்படிங்கிற இந்த தெய்வம் இந்த படத்தில் படத்தோடைய ஹீரோவான சிவாவுடைய உடம்புல தான் இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க, வேறு யார் உடம்புலையும் இறங்குற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஸோ ஹீரோவுடைய பேர் வந்து சிவா, எப்போவுமே அவருடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் இருக்கும். குறிப்பாக முக்கியமான ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா, படத்தோடைய எண்டில் தான் சிவா வந்து கோலா கட்டுவார், வேஷம் கட்டி ஆடுவார். இதுக்கு முன்னாடி சிவாவுடைய அப்பா கோலா கட்டியிருப்பார், நடுவில் பார்த்தீங்கன்னா குருவா வந்து கோலா கட்டியிருப்பார். ஆனால் மூணு பேரும் கோலா கட்டியிருக்கிற அந்த கெட்டப் அந்த காஸ்டியூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவாவுடைய நெத்தியில் மட்டும்தான் நெற்றிக்கண் வரையப்பட்டிருக்கும். இந்த படத்தில் படத்தோடைய ஹீரோவான சிவா கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கனவு வர மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே போகும்போது வந்து சில சத்தம் கேட்குறது, பன்றியை இவர் பார்ப்பார், ஆனால் அந்த பன்றி வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் இவருடைய அப்பாவுடைய முகம், கோலா கட்டியிருக்கிற இவருடைய அப்பாவுடைய முகம் வந்து பயமுறுத்துகிற மாதிரிலாம் வந்து சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து எதை சிவாவுக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடமையை உணர்த்துற விதமாக தான் இது எல்லாமே வந்து அவருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்குது, அதை செய்யணும், அவருடைய கடமையை உணர்த்துற விதமாக தான் காமிச்சிருப்பாங்க. என்ன கடமை அப்படின்னு
பார்த்தீங்கன்னா கோலா கட்டுறது தான். இந்த மாதிரி கோலா கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான் அவங்களே வழி வழியாக கோலா கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து சிவாவுடைய அப்பா ஆரம்பத்தில் கோலா கட்டியிருப்பாரு, அவருக்கு அடுத்து சிவா தான் வந்து கோலா கட்டணும். ஆனால் சிவா வந்து பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால சிவாவுக்கு பதிலாக சிவாவுடைய குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு நபரான குருவா வந்து கோலா கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காந்தாரா படத்தில் மூணு பேர் கோலா கட்டி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் சிவாவுடைய அப்பா, நடுவில் குருவா, அண்ட் படத்தோடைய எண்டில் சிவாவே கோலா கட்டி ஆடுவார். இவங்க மூணு பேரில் குருவா கோலா கட்டி ஆடுற அந்த சீன்ஸை வந்து காட்டுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவாவுடைய உடம்புல தெய்வம் வந்து இறங்கியிருக்காது. இது எப்படி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி கோலா கட்டி ஆடுறவங்க அவங்களுடைய உடம்புல தெய்வம் இறங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக அவங்க வந்து ஒரு சத்தம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சத்தத்தை வந்து சிவாவுடைய அப்பா கோலா கட்டி ஆடும்போது அவர் கொடுப்பாரு, சிவாவும் கொடுப்பாரு. அண்ட் படத்தோடைய ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் சீனில் வந்து ராஜா ஊர் மக்கள் கிட்ட உங்களுடைய தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வார். அப்போ அங்கே இருக்கிற மக்களில் ஒருத்தருடைய உடம்புல தான் வந்து தெய்வம் இறங்கும். அந்த தெய்வம் இறங்கின உடனே ஒரு சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த தெய்வம் வந்து ராஜா கிட்ட பேசவே ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சத்தம் தான் அவங்களுடைய உடம்புல வந்து தெய்வம் இறங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஆனால் அந்த சத்தம் வந்து குருவா கேரக்டர் கோலா கட்டி ஆடும்போது குருவா வந்து சத்தம் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இதனால தான் சிவாவுக்கு வந்து நிறைய கனவு வருது. காட்டுக்குள்ளே போனால் வந்து அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாக்கு இருக்கிற கடமை கோலா கட்டி ஆட வேண்டியது சிவாவுடைய அப்பாவுக்கு அப்புறம் சிவா தான், குருவா கிடையாது. ஸோ அதை வந்து சிவாவுக்கு அவருடைய கடமையை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் ராஜா காலத்தில் தெய்வம் வந்து ஒருத்தருடைய உடம்புல இறங்கி பேசுகிற மாதிரி காட்டப்படுற அந்த சீன், அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோடைய முப்பாட்டனாக இருக்கலாம், சிவாவோடைய தாத்தா இல்லை கொள்ளு தாத்தாவாக இருக்கலாம். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சிவா, சிவாவுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து கோலா கட்டி ஆடி அதுக்கப்புறம் அப்படியே மாயமாக மறைஞ்சிருவாங்க. ஸோ எதனால இவங்க மாயமாக மறையிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர ஒரு உயிர் வந்து அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு கடமை இருக்கும், அது முடிஞ்ச உடனே அந்த உயிர் வந்து அதுவாக தானாக இந்த உலகத்தை விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்கணும். கடைசி விவசாயி படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் வந்து மாயமாக ஒரு கட்டத்தில் மறைஞ்சிடற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியுடைய கேரக்டர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சித்த நிலையை அடைஞ்சி மறைஞ்சி போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க, பறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லுவாங்க. இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் மாயமாக மறையிறதுக்கான காரணம் வந்து இவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஸோ இவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, ஹியூமன் ஃபார்ம்லேருந்து காட் ஃபார்மாக வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சிவாவோடைய அப்பா கோலா கட்டும்போது அப்போ இருக்கிற முதலாளி வந்து பிரச்சனை பண்ணுறாரு, இந்த நிலலாம் எங்களுடையது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கோலா கட்டி ஆடுற சிவாவுடைய அப்பாவே வந்து பேசுறது தெய்வமா இல்லை வந்து கோலா கட்டி ஆடுறவரா அப்படின்னு கேட்கறதுனால அவருக்கு ப்ரூவ் பண்ணுற விதமாக இவர் போய் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலாளியும் கோர்ட் வாசல்லே வந்து செத்து போயிடுவார். ஸோ அப்போது ஏற்படுற பிரச்சனை வந்து அப்போயே வந்து முடிஞ்சிருது. அது யாரால் முடியுது அப்படின்னா சிவாவுடைய அப்பாவால் தான் வந்து அந்த பிரச்சனை வந்து அப்போது தற்காலிகமாக வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அப்போது சிவாவுடைய உடம்புல குளிகா அந்த தெய்வம் இறங்கி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுது. கடைசியாக வந்து சிவா வந்து கோலா கட்டி அவருடைய வந்த வேலை முடிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் ஃபார்ம்லேருந்து காட் ஃபார்மாக அவங்க அப்பா மாதிரியே மறைஞ்சி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கிற அந்த பன்றி, சிவாவுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிகிற பன்றி, கேட்குற சத்தம், இதெல்லாமே வந்து சிவாவுடைய கடமையை உணர்த்துற விதமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமாக அது மூலிமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய வீட்டிலிருந்து அந்த பஞ்சூர்லி தெய்வம் மறுபடியும் காட்டுக்கே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. எப்போ அந்த முதலாளி வந்து சிவாவுடைய அப்பாவை எதிர்த்து பேசி அவருக்கு அந்த நிலம் மேலே ஆசைப்பட்டு நிலத்தை பறிக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அப்போவே வந்து ராஜாவுக்கும் ராஜாவுடைய குடும்பத்துக்கும் இத்தனை நாளாக நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்த பஞ்சூர்லி தெய்வம் வந்து மறுபடியும் காட்டுக்கே வந்து போயிடுச்சுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ 90s நடக்கிற அந்த டைம்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரா அவர் தான் வந்து முதலாளியாக இருப்பார். அவருடைய பையன் வந்து அப்நார்மலாக நார்மலாக இல்லாத மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் வந்து திரும்ப வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். தீண்டாமை பத்தி சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க, சில சீன்ஸாவே வச்சிருப்பாங்க. சோ தேவேந்திரா அந்த முதலாளி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்குள்ள வந்து யாரையும் விட மாட்டாரு, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தீட்டான மாதிரி தண்ணி தெளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் சொல்ல போனா அவர் சிவா கிட்ட பணம் கொடுக்குற சீன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கைப்படாம பணத்தை அப்படி போடுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாமே தான் இந்த காந்தாரா படத்துல நாங்க நோட் பண்ண சில டீடைல்ஸ். இதை தாண்டி இன்னும் சில டீடைல்ஸ் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.